ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம அமேசான் 15 ஜூலை நல்லபடியாக டெலிவரி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி காலைல 10:15 தான் டெலிவரி ஆச்சு. ஆனால் நான் ஆர்டர் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 10 ஜூலை ஆர்டர் பண்ணேன். கொஞ்சம் அந்த லாக்டவுன் டைம்னால் கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகி 5 டேஸ் கழித்து இன்றைக்கி 15 ஜூலை டெலிவரி ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போ போய் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. அமேசான் பேக்கேஜிங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எப்போவுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் தான் எனக்கு இதுவரை வந்துட்டுருக்கு. இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி பேக்கேஜிங் ஓப்பன் பண்ணிட்டேன், அன்பாக்ஸ் பண்ணலாம் தான் இருந்தேன். ஆனால் டெலிவரி அப்போவே ஓப்பன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட்ஸ்லாம் அப்படியே எடுத்து காட்டியிருந்தேன். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்பார்ட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. எந்த ஒரு பொருளும் இன்னொரு பொருளை இடிக்காத மாதிரி தான் வச்சுருந்தாங்க. சேஃப்டிக்கு ஒரு கொஞ்சோண்டு பேப்பர் மாதிரி சுருட்டி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ எல்லா ப்ராடக்ட்டையும் எடுத்து பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா இதுதான் ப்ராடக்ட்ஸோட பில்லு. நான் மொத்தம் எத்தனை பொருள், 17 பொருள்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா 17 பொருளுக்கும் ஜிஎஸ்டி டேக்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பில்லில் அவங்க என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. நம்ம அட்ரஸ், தரவு, என்னைக்கு ஆர்டர் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். நீங்கள் அதில் பார்க்கலாம். இந்த தடவை நான் க்ரோசரிஸ்லாம் அதிகமாக வாங்கலை. மெயினாக நான் இந்த தடவை ஆர்டர் பண்ண காரணமே ஸ்நாக்ஸ் தான். க்ரோசரிஸ்லாம் சும்மா ரேராக தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஆர்டரோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 850 ருபீஸ் வந்துச்சு. 850 ருபீஸ்க்கு நான் என்னெல்லாம் வாங்கிக்கிறேங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன், வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம எதை பார்த்துடலாம்னா சீனி எடுத்துடலாம். இது வந்து ஃபஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கே தெரியும், போன வட்டம் வாங்கியிருந்த அதே சீனி தான், மதுர் பிராண்ட். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 55 ருபீஸ் போட்டிருப்பாங்க. நம்ம போன தடவை வந்து 44 ருபீஸ் கிட்ட வாங்கியிருந்தோம். ஆனால் இந்த தடவை ஆர்டர் பண்ணது வெறும் 43 ருபீஸ். சீனியோட சைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்குது. அதனால தான் மறுபடியும் இந்த பிராண்ட் சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. 1 kgங்கிறது வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பெர்ஃபெக்ட்னா சொல்ல முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில். என்ன பிராண்டு பார்த்திங்கன்னா இது ஃபார்ச்சூன் கம்பெனி. இதில் வந்து பெங்களூர்லேருந்து வர்றதுனால அவங்க வந்து கன்னடம் பாஷையில் அவங்க வந்து ஃபார்ச்சூன்ங்கிறது எழுதியிருந்தாங்க. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 130 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஆனால் நான் அமேசானில் ஆர்டர் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 105 ரூபா தான். 130 ரூபா இங்கே இருக்குது, நம்ம ஆர்டர் பண்ண 105 ரூபா இங்கே இருக்குது. பரவாயில்ல. ஸோ நம்ம அடுத்து என்ன எடுக்கலாம்? ஃபஸ்ட் நம்ம க்ரோசரிஸ்லாம் முடிச்சுக்கலாம், அப்புறம் நம்ம ஸ்நாக்ஸ்லாம் எடுப்போம். இது பார்த்திங்கன்னா சர்ஃப் எக்ஸல் ஈஸி வாஷ் வாஷிங் மிஷின் டிட்டர்ஜென்ட் தான். போன தடவை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, போன தடவை இது தான் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த டைமும் இதான் வாங்கியிருக்கோம். நல்லா ஒரு 1 மந்த் இல்லைனா 1.5 1.5 மாதத்துக்கிட்ட இது வந்து யூஸ் ஆச்சு. அதாவது இதோட கேஜி பார்த்திங்கன்னா 1.5 kgன்னு போட்டிருக்கு. எம்ஆர்பி பார்த்திங்கன்னா ப்ராடக்டோட எம்ஆர்பி வந்து எதில் போட்டிருக்காங்க, 183 நினைக்கிறேன். ஆமாம், ப்ராடக்டோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 183 போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ண ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் 167 ரூபா தான். 183 ரூபாக்கும் 167 ரூபாய்க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது பார்த்திங்கன்னா வெள்ளை கொண்டக்கல்ல. இது வந்து அமேசான் பிராண்ட், வேதாக்காங்கிற நேமில் போட்டிருக்காங்க. இதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறது. இது என்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 110 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் நான் அமேசானில் புக் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 64 ரூபா தான். ஏன் இவ்வளோ இது கம்மியாக போட்டிருக்காங்கன்னு தெரில. ஒருவேளை இது ஒரிஜினல் எம்ஆர்பியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வந்து வெறும் அரை கிலோ தான், 64 ரூபான்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அமேசான் தான் இது வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிராண்டை. ஸோ கடலையும் பார்க்க நல்லா தான் இருக்குது, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை. இதுவும் வேதாக்கா பிராண்டு தான். இந்த பிராண்ட் மட்டும் தான் அமேசானில் வந்து டாப் செல்லிங்கில் இருக்குது. ஸோ அதனால தான் இதுதான் இந்த பிராண்டாக தான் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இதுவும் அரை கிலோ தான் வாங்கினேன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 60 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் நான் அமேசானில் ஆர்டர் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபா தான். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான், அமேசானோட பிராண்ட் வேதாக்கா. இது வந்து கடலை பருப்பு. பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு டேமேஜும் இல்லை. பருப்பும் பார்த்திங்கன்னா ஓரளவு நார்மல் சைஸ் நம்ம கடையில் வாங்குறது தான், அதே மாதிரி தான் இருக்குது. எதுவும் ஓல்டு ஸ்டாக் மாதிரிலாம் தெரில, எல்லாமே நியூவாக தான் வந்திருக்கு. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 60 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் அமேசானோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபா தான். இது வந்து அரை கிலோ. ஸோ இப்போ க்ரோசரிஸ் எதுவும் இல்லை, இனிமேல் நம்ம ஸ்நாக்ஸ் தான் எடுக்கணும். ஒரு க்ரோசரிஸ் கூட கிடையாது பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு ஸ்நாக்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்த்தோம்னா சீஸ் பால்ஸ். ஸோ கிட்ஸ்லாம் அந்த வீடியோ பார்க்குறாங்க கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் தான், வேறு லெவலில் இருக்க போது. சீஸ் பால்ஸ் இது பார்த்தீங்கன்னா பெப்பிஸ் கம்பெனியில் போட்டிருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது என்ன பிராண்டுன்னு தெரியல, இதுதான் ஃபஸ்ட் டைம் இது வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ், 50 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் நான் அமேசானில் ஆர்டர் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 25 ரூபா தான். 25 ரூபா கம்மி பண்ணி வெறும் 50% ஆஃபரில் வாங்கியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் ஒரிஜினல் ப்ரைஸ் இது 50 ரூபானான்னு தெரில, ஆனால் நான் 25 ரூபா வாங்கியிருக்கேன். வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், சாப்பிட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்க் ஃபேண்டாசி கம்பெனியோட போர்பான் சன்ஃபீஸ்ட் டார்க் ஃபேண்டாசி. இது வந்து எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 30 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் நான் ஆர்டர் பண்ணி வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 27 ரூபா தான். ஸோ போர்பான்லேயே நான் வந்து 2 குவான்டிட்டியாக தான் போட்டிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்லி கம்பெனியோட மோனோக்குங்கிற பிஸ்கெட். இந்த பிஸ்கெட் நிறையவே தெரியும்னு நினைக்கிறேன், சால்ட் அண்ட் ஸ்வீட்டு பிஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கும். இது வந்து 60 ரூபா. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 60 ரூபா போட்டிருந்துச்சு. அமேசானோட ப்ரைஸும் 60 ரூபா தான், என்ன 1 ரூபா கம்மி, 59 ரூபான்னு போட்டிருந்தாங்க. வேறு ஒன்றும் ரொம்பலாம் பெருசாக கம்மி பண்ணல. ஸோ மேனுஃபேக்சரிங் டேட்டை பொறுத்தளவு, எல்லா ப்ராடக்ட்ஸும் பொறுத்தளவு இந்த மாதத்துல செஞ்சதோ இல்லை போன மாதத்துல செஞ்சது மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஓல்டு ஸ்டாக்னு சொல்ல முடியாது, மேக்ஸிமம் நியூ ஸ்டாக் தான், புதுசாக செஞ்சது தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சன்ஃபீஸ்ட் கம்பெனியோட டார்க் ஃபேண்டாசி. இதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கடையில் வந்து நீங்கள் 30 ரூபா வாங்கியிருப்பீங்க. ஆனால் நான் வந்து அமேசானில் பார்த்தீங்கன்னா வெறும் 25 ரூபா தான் வாங்கினேன். அடுத்ததும் நம்ம ஐடென்டிக் பிஸ்கெட் பார்லி கம்பெனி. இது வந்து எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. கடையில் வந்து இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 30 ரூபா, 30 ரூபான்னு சொல்லிட்டு தான் கடையில் வைப்பாங்க. எம்ஆர்பி 30 ரூபா தான் போட்டிருக்கேன். ஆனால் அமேசானில் வாங்கினா பார்த்தீங்கன்னா அதுவும் 30 ரூபான்னு தான் வாங்கினேன். எந்த ஒரு ப்ரைஸும் கம்மி பண்ணலை, எல்லாமே போன மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறதுல தான் பேக்கேஜிங் ஆகிருக்கு. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இதுவும் ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட்டு தான். இது வந்து அதோட கொஞ்சம் பெருசு, பார்லி கம்பெனி. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா எங்கே போட்டிருக்காங்க, இதாக போட்டிருக்காங்க. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 60 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபா தான் வாங்கினேன். 10 ரூபா கம்மியாகிருக்கு சொல்லப்போனால். பரவாயில்ல, எந்த ஒரு டேமேஜே இல்லாமல் வந்திருக்கு. எல்லாம் பிஸ்கெட் எதுவும் நொறுங்காமல் தான் இருக்குது, அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இது மேகியிலே பார்த்தீங்கன்னா ஹாங்காங் ஃப்ளேவர்னு போட்டிருந்தாங்க. சாதா மேகி தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த ஃப்ளேவர்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தா தான் உண்டு. ஸோ அமேசானில் வந்து ஹாங்காங் ஃப்ளேவர் வந்து சேல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ டக்குன்னு ஆர்டர் பண்ணிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, ஆனால் கையில் ரொம்ப சின்னதாக இருக்குது. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 20 ரூபா, அமேசான் ப்ரைஸு 20 ரூபா தான், 20 ரூபா தான் வாங்கினேன். ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் டிஸ்அப்பாயின்மெண்ட். இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். அடுத்த பார்த்தீங்கன்னா இது வந்து சன்ஃபீஸ்ட் ஃபார்முலேட் டைஜஸ்டிவ் பிஸ்கெட். இது வந்து சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இதை ட்ரை பண்ணியிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். நியூட்ரி சாய்ஸ் தான் மேக்ஸிமம் இங்கே ஷாப்லலாம் இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் இதை நான் வாங்கியிருக்கேன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 25 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் அமேசானோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 24 ரூபா தான். ஸோ பரவாயில்ல, 1 ரூபா கம்மி பண்ணியிருக்காங்களே. இதுவே பார்த்திங்கன்னா நான் வந்து 2 பிஸ்கெட் வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம அடுத்து வந்து சன்ஃபீஸ்டோட டார்க் ஃபேண்டஸி எம்மி ஃபில்ஸ். இப்போ வந்து லாட்டி சாக்கோப்பை நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்களா, இது அதே மாதிரி இவங்க வந்து டார்க் ஃபேண்டஸியில் போட்டிருக்காங்க. கேக் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இதான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண போகிறேன், எப்படின்னு தெரில. இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 60 ரூபா போட்டிருக்காங்க. அமேசானோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 59 ரூபா, 1 ரூபா கம்மி. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். ஆனால் இதுக்குள்ளே 6 பிஸ்கெட்டு தான் இருக்கும். டேஸ்ட் எப்படின்னு தெரியல, ஃபஸ்ட் டைம் நம்ம சாப்பிட வரோம். ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்துட்டோம், எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதிக க்ரோசரிஸ் வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன். இந்த டைம் ஸ்நாக்ஸ் தான் அதிகமாக வாங்கிட்டோம். இப்போது என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் வாங்குறதுக்கும் பேண்ட்ரியில் வாங்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இதே பொருள் வந்து நீங்கள் கடையில் வாங்கிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலேயே பில் வந்திருக்கும். ஆனால் அமேசானில் நான் வாங்கின டோட்டல் பார்த்தீங்கன்னா வெறும் 850 ரூபா தான். ஸோ எவ்வளோக்குள்ளே கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் நான் வந்து ஆன்லைனில் வாங்கிட்டு இருக்கேன். ஆன்லைனில் எல்லாம் வாங்கணும்னு சொல்லலை, நம்மளுக்கு பட்ஜெட் வைஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பட்ஜெட் ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். லாக்டவுன் டைமு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெளியே போகிறத தவிர்க்கலாம். டெலிவரி பண்ண வர்றவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக தான் டெலிவரி பண்ணுறாங்க. மாஸ்க், க்ளவுஸ் எல்லாமே போட்டு தான் வராங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துங்க, போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த தடவை பேண்ட்ரி வாங்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்காண்டி அதிக க்ரோசரிஸ் வாங்கி நான் ரிவ்யூ பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வச்சு தான் நம்ம அடுத்த நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ எப்போவுமே நம்ம சேனலோட ஸ்டே டியூன்டாக இருங்க. இப்போவே நம்ம சேனல் வந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே போய்ட்டுருக்கு. ஸோ ரொம்ப நன்றி அவங்களுக்குலாம் சொல்லணும். ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் அடுத்தடுத்து நம்ம அதிக அமேசான் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூவோட பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.